ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பளை நானிங் அகாடமி. சோ கைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிதான்ப்பா அடிப்பீங்க, நாங்களும் தாங்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் இந்திய ராணுவத்தை தன்னுடைய கனவு ஜாபா எடுத்துக்கிட்ட மாணவர்களுக்கு இப்ப அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அவர்கள் மண்டையில வந்து விழுந்திருக்குன்னே சொல்லலாம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸாமினுடைய தேர்ச்சி, அதாவது வேலையவே வந்து மாத்தி விட்டுட்டாங்க. அதாவது வந்து பெர்மனன்ட் சர்வீஸ் கிடையாது, 4 இயர் சர்வீஸ் தான் இருக்கும். அதுவும் அக்னி வீரர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துடணும், வந்துட்டு நீங்க வந்து ஜாலியா எக்ஸாம் எழுதிட்டு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நாட்டுக்காக சேவை புரிஞ்சுட்டு நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் பீரியடையே மாத்தி வச்சிருந்தாங்க. சோ அதற்கே பல எதிர்ப்புகள் தெரிவிச்சு அதுல எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. இப்ப அடுத்த கட்டமா என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்திய ராணுவத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இதுவரை முதல்ல வந்து பிசிக்கல் நடந்திருந்தது, அடுத்தது மெடிக்கல் நடந்திருந்தது, அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் நடந்திருந்தது. இப்ப டோட்டலா அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. சோ ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பிசிக்கல் நெக்ஸ்ட் வச்சுட்டாங்க. சோ நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், எங்க இருந்தாலுமே உனக்கு ரிட்டன் தான் வந்து உனக்கு வேலையை வாங்கி தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிங்க. சோ ஃபைனலா வந்து அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான், யாரா இருந்தாலுமே அது தமிழக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஃபைனலா வந்து ரிட்டன்ல தான் வந்து வச்சு விட்டு செஞ்சு விட்டு போயிடுது. சோ இவங்களும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேம் ரீசன், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த காரணத்தினால இந்த முடிவு எடுத்தாங்களோ, தமிழ்நாடு காவல்துறையில வந்து பிசிக்கல் முதல்ல இருந்தது, ரெண்டாவது ரிட்டன் இருந்தது, அதை அப்படியே மாத்தி ரிட்டனை முதல்ல வச்சு பிசிக்கல் ரெண்டாவது வச்சது காரணம் காம்படிஷனை வந்து கம்மி பண்ணணும், மேக்ஸிமம் ஃபில்ட்ரேஷன் வந்து இங்கே எடுத்துட்டு வந்தாதான் அடுத்த லெவலுக்கு வந்து எனக்கு ஒரு தேர்ந்த நபரும் வருவார், அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தேர்ந்த நபரும் அடுத்த லெவலுக்கு வருவாரு, நெக்ஸ்ட் வந்து அவர் நான் பிசிக்கலா ஃபிட்டா இருக்காரு பார்த்து நான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சாங்க. சோ இப்ப ஆர்மியும் அதே தான் கையாண்டு இருக்காங்க, அவர்களுமே இதே காரணங்களை சொல்லி தான் எனக்கு நேர்முக தேர்வின் பிசிக்கலுக்கு வைக்கும் போது நிறைய ஆட்சேர்ப்பு முகாம்ல நிறைய கூட்டமா சேர்ந்துடுறீங்க, கூட்டமா சேர்றதுனால என்னால் வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்ப நான் ரிட்டன் எக்ஸாம் காமனா எல்லாருக்குமே வைக்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாக்கு காமனா ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறேன். சோ ரிட்டன் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலான பிசிக்கல் அண்ட் தென் மெடிக்கல் நீ அட்டனே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அகைன் நமக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் முக்கியமா படுது. ஓகேவா? சோ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கவனிக்க வேண்டியது, ஏப்ரல் மாசமே இந்த ரிட்டன் எக்ஸாம் நடத்தக்கூடிய வகையில எக்ஸாம்ஸ் வந்து நாங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னது, ஏப்ரல் மாசமே எக்ஸாம், அப்ப பாருங்களேன் நமக்கு எண்ணி 90 நாள் தான் இருக்கே, இந்த 90 நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுதான் இப்ப வந்து கேள்விக்குறியா நிக்குது. சோ இந்திய ராணுவத்திற்கு இந்தியன் ஆர்மிக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போறாங்க ஏப்ரல் மாசத்துல இருந்து. சோ ரிட்டன் எக்ஸாமுக்கு முதல்ல படிக்கணும், ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆனாதாங்க நம்மளுடைய கனவு ஜாபான அந்த இந்திய ராணுவத்துக்குள்ள போறதுக்கான அடுத்த அடியவே எடுத்து வைக்க முடியும். சோ அதான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கு இப்போதிலிருந்து வகுப்புகளும் எங்க அகாடமில போயிட்டு தான் இருக்கு. வகுப்புகள்ல ஜாயின் பண்ணி படிக்கிறோம்னு நினைக்கிறவங்களும் 720-4000-395 நம்பருக்கு கால் பண்ணி வேலூர் அர்த்திருச்சி பிரான்ச்ல எதுல வேணும்னாலும் அட்மிஷன் போட்டுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா கைஸ், சோ இணைந்திருங்கள். உங்களுக்கு மேலும் அப்டேட்ஸ் எதுனா அக்னிவீர பத்தி வந்துட்டே இருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சோ கைஸ் மறக்காம ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க, ஏப்ரல் மாசமே அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. சோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க, இன்னுமே டைமை வேஸ்ட் பண்ணா ஒண்ணுமே வேலைக்காவாது. ஓகேவா? சோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இணைந்திருங்கள். தேங்க்யூ.